இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிய ரேஷன் கார்டு வேண்டி அப்ளை செய்வர்களுக்கு பார்த்திங்கன்னா நின்ற நாட்களாக அவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படவில்லை அவர்களுக்கு எப்போது குடும்ப அட்டை வழங்கப்படும் என்பது குறித்து புதிய தகவல் ஒன்று உள்ளது அது என்ன என்பதை பற்றியும் ஆன்லைன் மூலமாக புதிய குடும்ப அட்டைக்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம அப்படேட்டில் பார்க்க போகிறோம் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து சேரீஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா சேல்ஸ்னு சொல்லி ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள் குடும்பத்திற்கு தேவையான அரிசி சர்க்கரை பொறுப்பு ஆகியவற்றை குறைந்த விலையில் பெறுவதற்கும் மற்றும் ஒரு ஆவணமாகவும் ரேஷன் கார்டு பயன்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சுமார் இரண்டு கோடிக்கு அதிகமான ரேஷன் கார்டுகள் உள்ளன புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வந்து ஏற்கனவே முப்பது நாட்களுக்குள் வழங்கப்பட்டு வந்தது இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையை தொலைத்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உரிய கட்டணம் செலுத்தி நகல் அட்டையை பெற்றுக்கொள்ளும் மாதிரி இருந்தது இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒட்டி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பயணிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஏழு மாதங்களில் ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன புதிய ரேஷன் கார்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படாமலும் அச்சிடும் பணிகள் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதால் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாக விட்டாலும் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்க முடியாது இதனால் வந்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தோர் மேலும் ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டு பெற முடியாத நிலை ஏற்படும் எனவே புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணிகளை உடனடியாக தொடங்க அரசு உத்தரவிட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதனால் வந்து கண்டிப்பாக மார்ச் மாதத்திலேருந்து ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் விலகி உள்ளது இதனால் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி பண்ணிங்களேருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் மாதத்திலேருந்து ரேஷன் கார்டு வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக புதிய ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரசர்வ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிவோ டாட் ஒரு வெப்சைட் ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நோய் கம்ப்ளீட் ஆன பிறகு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் ஃபேமிலி சொல்லியிருக்கும் மிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் அண்ட் ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பாட்டம்லேயே உங்களுக்கு தமிழ் ஆகும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தமிழ் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா நீங்கள் தமிழை என்ட்ரு பண்ணுங்கள் அந்த டீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு குடும்பத்தலைவருடைய புகைப்படம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதிவேற்றமான ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபைல் மேனரில் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க ஜேபிஜி ஜேபிஜி மட்டும் தான் இருக்கணும் அடுத்து உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய வட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பின்கோடு நம்பர் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் அடி இருந்து அதை என்டர் பண்ணிங்க அந்த டீடைஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் முதலில் குடும்பத்தலைவர் தலைவர் விவரங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கும் ஃபஸ்ட்டு குடும்பத் பேர் என்டர் பண்ணோம் அவங்களுடைய பாலினம் அவங்க மாற்றத்தில் என்னென்னு கேட்டிருப்பாங்க அவங்களுடைய பிறந்த தேதி உறவுமுறை நடவடிக்கை எல்லா டேட்ஸுமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணும் உறுப்பினர் சேர்க்கை கிளிக் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லா பேரையுமே ஆட் பண்ணிவிட்டு அட்டை தேர்வு கீழேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு உறுப்பினராக நீங்கள் ஆட் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண நினச்சா கூட உறுப்பினர் நீக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உறுப்பினர் நீக்கிக்கலாம் டேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குடும்ப அட்டை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அரிசி அட்டையாக நோக்கமடிட்டியாக சுகர் கடை இதுவாக செலக்ட் பண்ணிங்க அரிசி அட்டை செலக்ட் பண்ணாதான் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதனால் அரிசி அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்றுக்கு ஏதாச்சும் ஒரு ஆவணம் செலக்ட் பண்ணும் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு அப்லோட் இருக்கும் ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அடுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ சிலிண்ட்ருக்குன்னு கேட்டிருப்பாங்க எரிவாயு இனிப்புகள் செலக்ட் பண்ணிவிட்டு இணைப்பு ஒன்றுன்னு சொல்லி உங்களுடைய பேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக நிறுவனத்துடைய பேரெலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் இன்னைக்கு ஒன்றா ஒன்று ரெண்டு ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்த டிக் பண்ணிட்டு பதிவு ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா உங்களோட அப்ளிகேஷன் சம்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அதே பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏதோ ரேஷன் கார்டு அப்ளை செய்ய எதற்கான மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோவ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் அரிஞ்சு விட்டுன்னா கொண்டு வந்து கொண்டு பண்ணுங்கள்